நீர் எங்களுடைய கண்மலையாண்டவரே, நீர் எங்களுடைய கண்மலையாண்டவரே, நீர் எங்களுடைய கோட்டையாண்டவரே, நீர் எங்களுடைய தஞ்சமாண்டவரே, நீர் எங்களுடைய போரிடமாண்டவரே, நீர் எங்களுடைய அரண் ஆண்டவரே. என்னடியோடு நீ ஸ்தோத்தரிக்கிறோம், நீ ஸ்தோத்தரிக்கிறோம், நீ ஸ்தோத்தரிக்கிறோம், நீ ஸ்தோத்தரிக்கிறோம், நீ ஸ்தோத்தரிக்கிறோம். என்னடியோடு நீ துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. யாகவே, மாலையிலே கூட நான் ஒரு 2-3 பேருக்கு நான் சகோதர மத்தியிலே ஜெபித்து தேவைப்பட்டவர்கள் இந்த கூட்டத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம், சுருக்கமாக ஜெபிக்கலாம். நீங்கள் முதலாவதாக என்னுடைய சகோதரன் சனி ஸ்டான்லி அவர்களை நாம் சுருக்கமாக ஜெபிக்கும்படி நாம் கேட்டுக்கொள்ளலாம். நாம் சகோதரன் ஜெபிக்கும் பொழுது அப்படியாக நாம் சேர்ந்து கொண்டாடுவோம். நெய் தெய்வமாகிய எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனே, உங்களுடைய நாமத்தை உச்சரிப்பதே பாக்கியமாக. உங்களுடைய பரிசுத்தமான நாமம், உங்களுடைய வல்லமையுள்ள நாமம் ஐயா, ஏற்பட்ட ஒரு நாமத்தை எங்களுக்கு தரிப்பிக்கிறே ஆண்டவரே. கோடானபடி நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஐயா, இந்த மாலை நேரத்தில், இந்த சனிக்கிழமையில, கடந்த வாரம் நாங்கள் இவ்விதமாய் கூறுவோம் என்று நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. ஆனால் நீரோ ராஜாவே, ஓ, இந்த உலகங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே உங்கள் சிந்தனையில இந்த நாளிலே, இந்த நாளிலே நாங்கள் இங்கே கூடி இங்கே ஆராதிக்க வேண்டும் என்று நிர்ணயித்து உங்களுடைய நிர்ணயம் வாய்க்கப்படும்படியாக இந்த கர்த்தாவை இந்த கூடுகையில் எங்களுக்கு கூட்டி கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. என் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ஆர்விய நேசர, எங்கள் ஆத்ம மனவாளனே, உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் அழைப்பதற்கு முன்பாகவே நீர் இங்கே இருக்கிறீர் என்றால், இந்த வார்த்தை உலகில் எங்கே இரண்டு 3 பேர்களுடைய நாமத்தினாலே கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசமா இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்த ராஜாவே, வாக்கு மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, ஓ, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. தேவனே, எங்களுடைய இருதயங்களை உங்களுக்கு திறந்து கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கும் ஐயா. எல்லா அழைப்புகளையும் திறந்துள்ளோம் ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் அழுத்தருள்ளோம் ஆண்டவரே. வரவேற்புகளை சீக்கிரமாக எங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துள்ளபடியாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஐயோ, என் ஆண்டவரே, உண்மை நாங்கள் போற்றவும் புகழவும் ஆராதிப்பதற்காகவே வந்திருக்கிறோம். ஏவனே, விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்திருக்கும். ஏதெல்லாம் கட்டுக்குள்ளார்கள் வைத்துக் கொள்ள மாட்டவரே. ஐயா, என் ஆண்டவரே, செய்து கொடுக்கும் தாசனையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக மைல்கள் கடந்து வந்திருக்கிறது நிமித்தமாக எங்களுக்கு நீர் எந்த அப்பத்தை வைத்திருக்கிறியோ அதை தாரும். எங்களுடைய ஆத்மாவோடு இடைபடும். ஏவனே, எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவது மட்டுமல்லாத எங்களுடைய இருதயத்தின் கல் பலகைகளை அவர்களை நாங்கள் எழுதி கொண்டு நாங்கள் முன்னேறி உதவி செய்துள்ள மாட்டவரே. வரவேற்புகளை சீக்கிரமாக எங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். வந்தவர்களை பேர் பேருமாக ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் வந்தது எங்களுக்கு இங்கே நலமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் திரும்பி போகும்பொழுது சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் விடுதலையோடும் நாங்கள் செல்ல எங்களுக்கு திருவதி செய்கிறோம். உமக்கே சகல கர்ணம் துதி மகிமை ஆண்டவர். என்னுடைய மீட்பரும் ரட்சகரும் போதவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகபலமுள்ள ஜீவனுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே அடியோடு ஜபத்தை ஏறுகிறேன். எங்களுடைய ஜீவனுள்ள நித்திருக்கிறார். ஆமென். ஏற்பட்ட சகோதரன் தேவனே, சர்வத்தையும் ஆளுகிற எங்கள் ராஜாதி ராஜாவே, சர்வ சேனைகளுக்கு எங்களுக்கு தேவாதி தேவனே, ஓ மகத்துவமானவரே, ராஜரீகம் அறிந்திருக்கிறவரே, எங்கள் மூத்தராக்களின் தேவனே, இதோ அதன் காலத்தில் அதை நேர்த்தியாக செய்து வருகிற எங்கள் ஜீவாதிபதியே, இதோ இந்த மாலை வேலையிலும் ஆண்டவரே துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், மனுவிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, போற்றுவதே சிறந்ததாயிருக்கிறது ஆண்டவர். ஓ, இந்த மணி வேலையிலும் ஆண்டவரே, உண்மை உடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறதா ஆண்டவரே. ஓ, வார்த்தைகளை எங்களுடைய வாய்வெளியில் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை கனப்படுத்துகிறதான வார்த்தைகள் வாயில் வைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரலோகத்திலிருந்து ஆண்டவரே, உடைய பரிசுத்த அக்னி ஆண்டவரே, எங்கள் மேல் இறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செங்கலை இரண்டாய் பிளந்த தேவன் ஆண்டவரே, தேவங்கள் பின்பாக சென்ற அக்னி, அந்த அக்னி ஸ்தம்பமானது ஆண்டவரே. நோ, இந்த மாதவேலும் ஆண்டவரே, நோ பேச போகிறதான எங்களுடைய தாசன் பின்பக்கமாய் நீ இறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் மனுஷன் பேசுவதால் வரவில்லை ஆண்டவரே, மகதான தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாத வேலையிலும் உலகங்களை எல்லாம் தட்டி
மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த வழி வேளையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாராக ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வழிக்காக நன்றியோடு கர்த்தாவே. இந்த மாலை வளையில கர்த்தாவே உடைய சமூகத்தை நாடி கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆதியிலே ஏதேனிலே அப்பா நீ ஆதாம் ஏவாளோடு மாலை வளையில பிரிசின தேவன், இந்த மாலை வளையிலும் ஏன் அதே தேவனாய் எங்கள் மதியிலே உலாவி கொண்டிருக்கிறபடியினாலே எங்களிடத்துல கர்த்தாவுடைய ஜீவ வார்த்தைகளை நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் சிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே வந்திருக்கிற தாசனை என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தாவே அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வர நீதாமே சவனையுடைய ஆவினாலே நிறைந்து காத்துக் கொள்ள வேண்டும் சபிக்கிறோம் ஆண்டவர. கர்த்தாவே இந்த மாலை ஆராதனை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் கர்த்தாவே. இதற்காக வர கர்த்தாவே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை ஆத்மாக்களையும் நீதாமே ஆசீர்வதித்து துரிதமாய் கொண்டு வந்து கர்த்தாவே உடைய ஆராதனையிலே பங்கு கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த திருமச் செய்ய வேண்டுமாய் சபிக்கிறோம். இந்த பூமியிலே கர்த்தாவே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் உமது நாமத்தை பிரசாரப்படுத்துவதும் உமது நாமத்தை போற்றி துதிப்பதுமே அல்லாமல் வேறொரு மேன்மையான காரியம் யாருக்கு இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தை எவன் தொழுது கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது போல நாளைய மாலை வளையில அப்பா அவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். நாங்கள் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில் அந்த ஆத்மா ரட்சிப்பை இன்னும் அதிகமாய் ஊற்றி கட்டி கர்த்தாவே எழுப்பினவளாய் கர்த்தாவே நடத்தி விட்டு கடந்து போக திருமச் செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபந்தோடு நல்லது. முதல் பாடலாக ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாதியே தேவநதியே எங்கள் மத்திய நீர் தொங்கி வாரணும் பாடல் என்பது I'm gonna make it.
Everybody,
Thank you.
Yeah.
பிரம்ம தேவன் ஒன்பது கத்திரை தேவன் கத்திரை தேவன் தேவனை போல் ஒரு கண்மலை இல்லை Yeah.
நல்லவர். Thank you.
greet you in the precious name of Lord Jesus. யாவரும் வேறுபட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். We are glad to have a pastor from Zimbabwe with us. நாமத்திலே சகோ பாஸ்டர் பாஸ்டர் அவர்கள் சிம்பாபே இருந்து கொண்டிருப்பதற்காக நாம் நிச்சயமாக சந்தோஷமா இருக்கிறோம். And I truly believe that all the meetings is going to be a great blessing to your hearts. நிச்சயமாக எல்லா கூட்டங்களும் உங்களுடைய இருதயத்துக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாளை காலையில நம்மத்தில பாஸ்டர் அவர்கள் பிரசங்கிக்கிறார், மாலையில நம்மத்தில விதமாக பிரசங்கிக்கிறார். Amen. And make use of these meetings. இந்த கூட்டங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். And prayerfully receive what the pastors are ministering. ஜெபத்தோடு பாஸ்டர் அவர்கள் என்ன ஊழியம் செய்கிறாரோ அதை கவிதமாக செய்து கொடுங்கள். Amen. I know today people, many people, they have got the jobs and these and that, and still they are running, they are coming, and God, Lord will definitely even bless you. அநேக விதமாக வேலைகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. Tomorrow morning I will just give the introduction about the pastor, and today we will go straight into the message. நாளை காலையில் அவிதமாக பாஸ்டரை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இப்பொழுது நாம் நேரடியாக செய்திக்குள்ள கடந்து செல்லலாம். நேரடியாக செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை அன்பான தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் சாக்கியத்திற்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். Like David of old, he said he was happy when he was told to go to the house of worship. David avidumaga ivumaga sabaiye kadan seluvo maadane kadan seluvonu solapodu evulumaga sandoshama irundalo. We are equally happy tonight, oh Father. Naavu avidumaga avanukku samamaga inge vandirukkom. Thank you for brother Isaac. Pastor Isaac avanga nandi seluthukrom. Is a blessing to the bride. அவர் தான் மனவாட்டிக்கு சும்மா ஆசீர்வாதமா இருக்கிறார். He is the Lord on his place. அவர் அவிதமாக அவருடைய ஸ்தலத்திலே ஸ்தானத்தில் இருக்கும்போது help me to be complimentary to his ministry. அவருடைய ஊழியத்தை அவிதமாக பாராட்டுபடியாக உதவி செய்கிறார். Thank you for his humbleness. அவருடைய தாழ்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for his church. அவருடைய சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். We know it's your church. அது நிச்சயமாக உம்முடைய சபை என்று நம்புகிறோம் ஆண்டவரே. Blessings upon your reading of the word now. இப்பொழுது உம்முடைய வார்த்தை வாசிக்கிறதால நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் கொடுக்குமாறு நாங்கள் கேட்கிறோம். In the precious name of our Lord Jesus Christ we pray. விலையேறப்பட்ட நாமமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். Philip findeth Nathanael and said unto him, We have found him of whom Moses in the law and the prophets did write, Jesus of Nazareth, the son of Joseph. Philip Nathanael kandu nyayapramanathile Moseyum deerkadarsigalum ezhuthi irukkiravarai kandom. அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான்.
அதிகாரம் 32 வசனம். And it came to pass the same day that Isaac's servants came and told him concerning the well which they had digged, and said unto him, We have found water. அன்னாரில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் குரங்கு வெட்டின செய்தியை அவளுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். Amen. Amen. I'm going to talk about the message we have found him whom Moses and the prophet did write. நான் அவிதமாக மோசேயினாலும் தீர்க்கதரிசியாலும் எழுதப்பட்ட அந்த நபரை குறித்து பேசுகிறேன் என்ற செய்தியிலிருந்து அவிதமாக பேச விரும்புகிறேன். We will be taking our thought from the message which Brother Branham preached. சகோதரர் பிரானம் அவிதமாக பிரசங்கித்த அந்த செய்தியில நான் எடுக்க விரும்புகிறேன். I would want to share with you that if somebody was looking for something and they happened to get that thing, they become happy. யாராவது ஒருவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டு அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்றால், கண்டுபிடிக்கும்படி தேடுவார்கள் என்றால், அவர்கள் கண்டுகொள்ளும் பொழுது நிச்சயமாக சந்தோஷமா இருப்பார்கள். So I prayed from Genesis to see, you know, how happy these servants were when they came to Isaac. அபிதமாக இந்த ஊழியக்காரர்கள் ஈசாக்கிடத்தில் வந்த பொழுது எவ்விதமாக சந்தோஷமா இருந்தார்கள் என்ற காரியத்தை அதிகமாக வாசித்திருந்தேன். They were looking for something that was important. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக அவர் எதிரோங்கி கொண்டிருந்தார்கள். And that was water. அதுதான் தண்ணீர். For the natural supply. அதுதான் natural need. இயற்கையான ஒரு தேவைக்கு தண்ணீர் நிச்சயமாக அவசியமா இருக்கிறது. And you could have looked at Philip when he came to Nathanael. He was full of joy. He said, "Come and see whom we have found." That was Philip. He expressed his happiness, you know, to Nathanael about what he had found. அபிதமாக பிலிப்பு நத்தானத்துல வந்த பொழுது அவன் நிச்சயமாக அவன் என்ன கண்டானோ அவன் மிக சந்தோஷமா அவனிடத்துல வந்து இதுவாக இதை வந்து பார் என்று அவன் சந்தோஷத்தை அபிதமாக அவன் வெளிப்படுத்தினான் நத்தானிடத்துல. Amen. Amen. What a great joy when a believer finds the word of the hour. நிச்சயமாக ஒரு விசுவாசி அந்த நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ வசனத்தை அவன் கண்டுபிடிக்கும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. Amen. You love him? Yes. Amen. Amen. So when a believer receives the message of the hour, they become joyful. ஒரு விசுவாசி அவனுக்கான கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த செய்தியை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவன் சந்தோஷமா இருக்கிறான். Amen. Amen. Saving the Lord is finding something special. அதே போல கர்த்தரும் கூட ஏதோ ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. It's a two-way situation. அதுதான் இரண்டு வழி நிலையாய் அல்லது இரண்டு வழி காரியமாய் இருக்கிறது. God would have found you. தேவன் உங்களை கண்டுபிடித்தார். And you would have found your savior. மற்றும் நீங்கள் அவருடைய இரட்சகரை கண்டுபிடித்தீர்கள். The prophet says when two great omnipotents meet. அபிதமாக திருக்கு சொல்லுகிறார் அந்த இரண்டு சர்வ வல்லமையானது ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் போது அப்பொழுது நிச்சயமாக அந்த சந்தோஷமானது இருக்கும், கண்டிப்பாக வந்தாகும். Amen. Great exploits. அங்கே மகத்தான வெளிப்பாடு அல்லது ஒரு ஒரு சந்தோஷமானது வெளிப்படும். I think from a natural example, ஏற்கான உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், I'm feeling at home now. நான் இப்போ வீட்டில் இருக்கிறது போல when you get a boy and a girl getting into relationship or payanum or stree avidamaga avargal and uruvukkulaga uruvukkulaga varumbodhu both of them become so excited rendu per romba utsaagamoda irupanga about that relationship and uruvai kuduthu miga utsaagama irupanga boy will be saying I found a homemaker and payan solluva na enoda veetrudaye paarpa en veeta paadhiyagadhu or panna kandupidichen and this sister will say I found a real husband. இந்த பொண்ணு சொல்றான் நிச்சயமாக ஒரு அருமையான புருஷனை கண்டுகொண்டேன். So that's what the situation with the bride. அதுதானே மனவாட்டிக்கு இருக்கிறதான ஒரு நிலையா இருக்குது. We found something which the world couldn't offer to us. இந்த உலகமானது நமக்கு எதை கொடுக்க முடியவில்லையோ அதை நாம் கண்டுகொண்டோம். அதுதானே இந்த மனிதரின் செய்தியா இருக்கிறது. Amen. So read to you and as you also look in your Bibles John chapter 1. நான் இன்னொரு வேறு வசனத்தையும் அதிகமாக வாசிக்க விரும்புகிறேன். Just want to follow
two-way kind of scenario of salvation. ரட்சிப்பிற்கான இரண்டு வழி அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கலாம். It doesn't work on one end. அது ஒரு ஒரு வழியில மாத்திரம் அவர்களுக்கு நடைபெறுவது அல்ல. அது இரண்டு பேருமே அவர்களுக்கு சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். The time is God coming. ஒரு பக்கத்துல பார்க்கும்போது தேவன் வருகிறார். இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது உங்க சகோதரன் உங்களுக்கு வருகிறார். ஆனா ரெண்டு கதையுமே ஒரே கதை தான். அவர் என்ன கண்டுகொண்டார்களோ அது ரெண்டுமே ஒன்றுதான். ஒன்றாம் அதிகாரம் 40 says here, one of the two which heard John speak and followed him was Andrew, Simon Peter's brother. I read, you read, or I first read. Okay. Thank you. He first findeth his own brother Simon and said unto him, we have found the Messiah, which is being interpreted the Christ. And he brought him to Jesus. And when Jesus beheld him, he said, thou art Simon the son of Jonah. Thou shalt be called Cephas, which is the interpretation is torn. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு நேசியாவை கண்டோம் என்று சொன்னான். நேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தமாம். The day following, verse 43, Jesus would go forth into Galilee and findeth Philip and said unto him, follow me. Now Philip was of Bethsaida, the seat of Andrew and Peter. Philip findeth Nathanael and said unto him, we have found him, of whom Moses in the law and the prophets did write, Jesus of Nazareth, the son of Joseph. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். இந்த வழியில தான் நாம கூட விவாக விசுவாசத்தை வருகிறோம். இந்த வழியில தான். Amen. Amen. Somebody was sent to God, probably from God to us, to introduce the salvation in our day. நம்முடைய நாட்களிலே இந்த இரட்சிப்பை நமக்கு அறிமுகப்படுத்தும்படியாக யாரோ ஒருவரால், அவிதமாக யாரோ ஒருவர் நமக்கு வந்து சொல்லும்படியாக வருகிறார். And there's no way you can get strength to talk about something that you do not have found. You just have to find something first. And then you give what you have found. And this is the situation here. Sorry, my brother. I was getting carried away. So I'm saying, you first find something. And this is the way we came to the message. And normally this way it works by the application of talking. இந்த வழியானது எப்படி நடக்குது என்றால், அது பேச்சு மூலமாக, அதாவது ஒரு ஒரு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியும், அவரோட பேசுகிறீர்கள் அல்லவா, அது மூலமாக நீங்க அதை கண்டுபிடிக்கிறீர்கள். When you get something special, நீங்க ஏதோ ஒரு விசேஷமான காரியத்தை கண்டுபிடிக்கும் போது, always think of your loved ones. அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய நேசமானவர்களை, அன்பானவர்களை யோசிப்பீர்கள். You then go to tell them. நீங்க அவரிடத்துல போய் என்ன கேட்டீங்க அதை சொல்ல விரும்புவீங்க. Looking to your day of salvation, this is exactly what happened. உங்களுடைய ரட்சிப்பு நாட்கள் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் சரியாக இதுதான் நடந்தது. Besides that, also those who have received the light of the day, they also go out. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களும் கூட அவங்க வெளியில போய் சொல்லுவார்கள். So you can certainly say salvation works on both ends. ஆக நாம் சரியாக சொல்லலாம், ரட்சிப்பானது இரண்டு வழியிலும் நடக்கதா இருக்குது. The one who has received something, ஒருவர் பெற்றுக்கொண்டவராய், they reach out to somebody. இன்னொருவர் அவிதமாக அதை எடுத்து இன்னொருவருக்கு சொல்லுகிறவராய். God does not waste time. தேவன் ஒருபோது நேரத்தை வீணடிக்கிறவர் அல்ல. He normally sends you by inspiration to those predestinated to the truth. அந்த சத்தியத்திற்கு யார் அறிவ முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்களோ, சரியாக தேவன் அவர்களிடத்தில் மாத்திரம்தான் அனுப்புகிறார். அவர் நேரத்தை அவர் வீணடிக்கவில்லை. Hallelujah. So you find John coming. ஆகவே யோவான் வருகிறதை நீங்க பார்க்கிறீர்கள். He is a forerunner.
அவர் ஒரு முன்னோடியாக அவன் வருகிறான். The Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு விதமாக முன்னோடியாக வருகிறான். And the people to whom God sends. மற்றும் மக்களுக்கு to whom God sends to preach to. யாரை அவருமாக மக்களுக்கு அனுப்புகிறாரோ, மக்களுக்கு அனுப்புகிறாரோ, there is something in them. அவர்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை வைக்கிறார். ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. To receive what John had received from the Lord. தேவனிடத்திலிருந்து யோவான் எதை பெற்றுக்கொண்டானோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த மக்களிடத்தில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. Amen. Amen. When John came on scene, யோவான் அவர்கள் காட்சியில வந்தபோது, people were already worshiping. மக்கள் ஏற்கனவே அவர்களை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். It wasn't the first time for them to talk about God or to hear about God. தேவனை குறித்து முதலாவது முறை கேள்விப்படுவதும் அல்லது அது குறித்து பேசுவதும் முதல் முறை அவர்களுக்கு கிடையாது. They were already established in their own setups. எல்லாமே அவர்கள் அவர்கள் சரியான நிலையில் அவர்கள் அந்தமாக இருக்கிறார்கள். They were already in their churches. அவர்கள் ஏற்கனவே அவர்கள் சபையில் இருக்கிறார்கள். Of that day. அந்த நாட்களில் இருக்க சபையில் இருந்தார்கள். But when John came. ஆனால் யோவான் வந்தபோது, the message. அவன் ஒரு செய்தியோடு வந்தபோது, அந்த நாட்களுக்கான செய்தியோடு வந்தபோது, they threw down everything they had before John came. யோவான் வருவதற்கு முன்பாக அவர்கள் எதையெல்லாம் கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தார்கள். And received the message of their day. அந்த நாட்களுக்கான செய்தியை போய் ஏற்றுக்கொண்டார்கள். And this is how God works. இப்படிதான் தேவன் அவர்களை கிரியை செய்கிறார். He works by predestination. அவர் முன்குறித்த மூலமாக கிரியை செய்கிறார். So that it goes right straight to those who were foreknown before the foundation of the world. So he go it so that the word goes straight to those whom God knew before the world. ஆகவே தேவனுடைய உலகத்தோடு முன்பாக எவர்களை அறிந்திருக்கிறாரோ சரியாக அவர்களிடத்தில் செய்தி கொண்டு போகிறார். When those disciples found Jesus, அந்த சீஷர்கள் விதமாக இயேசுவை கண்டுகொண்ட போது, nothing would separate them from him. எதுமே அவர்களிடத்திலிருந்து கேடு பிரிக்க முடியவில்லை. Hallelujah. Look at brother Peter. அந்த சகோதரர் பேதுருவை பாருங்க. He came to church. அவன் சபைக்கு வந்தான். Found grace. அவன் அங்க கிருபை பெற்றுக்கொண்டான். Found the Lord. அவன் தேவனை கண்டுகொண்டான். And some people after some time when the message went forth, சில நேரங்களில் கேட்ட விதமாக செய்தி வந்து கடந்து சென்றது. They said, who can hear such a hard thing? இவ்விதமாக கடினமான காரியத்தை யார் கேட்க முடியும்? And they went away. அவர் அவிதமாக கடந்து போயிட்டார். And to be precise, 70 went away. அவிதமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் கேட்காமல் செவிதமாக வெளியே போனார்கள். And the Lord came and said, would you also go away? அவிதமாக தேவன் திரும்பி கேட்டார், நீங்களும் எங்கே போவீர்கள்? போவீர்களா? And may I say this? நான் இதை சொல்லட்டும் உங்களுக்கு. That if you see somebody going away from the church, சபையிலிருந்து யாராவது ஒருவர் அவிதமாக வெளியிலே கடந்து போவார் என்றால், back into the world, மறுபடியும் உலகத்துக்கு போகும்போது, they found nothing. அவர்கள் ஒன்றுமே கண்டுகொள்ளவில்லை. எதிலே கண்டுகொள்ளாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் சகோதரன் பேதுரு, because he had found something in the Lord, அவர் கர்த்தருக்குள்ளாக ஏதோ ஒன்றை கண்டுபிடித்ததனாலே, உலகம் அவனுக்கு கொடுக்கிறார ஏதோ ஒன்றை அவர் கண்டுகொண்ட போது, look at his reaction, அவருடைய பிரதிபலிப்பை பாருங்க. எங்கே போக மாட்டோம்? எங்கே போவோம்? Amen. And we are here tonight. It's because we found something precious. அந்த ஏன் கொடுக்கறா மிகுமென்றா ஏதோ ஒரு வேறுபட்ட காரியத்தை கொடுக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கோம். Which this world cannot offer to us. இந்த காரியத்தை உலகமானது நமக்கு கொடுக்க முடியாது. ஏதேனும் சரி, if the world can become, உலகம் எவ்வளவுதான் பெருசா போட்டோம், but they will never accept what we found in the Lord. ஆனா நாம் கர்த்தருக்குள்ளாக என்ன கண்டுகொண்டோமோ அது ஒருபோதும் அது குறைக்காது. காலையிலிருந்து மாலை மட்டுமாக தேவன் நம்ம எதற்காக அழைத்தாரோ அதை நாம் பின்பற்றுவோம். ஆமென். அது எந்த சந்தோஷம் இல்லை. God has been gracious to you. நிச்சயமாக தேவன் நண்பர்களே உங்களுக்கு பிரியமாக இருக்கிறார். அவர் அருமையான ஒரு சகோதரன் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த சபைக்கான ஒரு வேதனை அனுப்பியிருக்கிறார். அதுதான் உங்களை இவ்வளவு நாட்டாக உங்களை தக்க வைத்தது. This message came around 1977. I told you 77 years ago. That's quite a lot of years. அது अनेक வருடங்கள். 1977 இருந்து செய்தி வந்து வந்தது. Yes, remain the same. நிச்சயமாக அந்த நாட்களில் இமட்டுமாக அவர் அதிகமாக அப்படியே இருக்கிறார். மனதவாய் ஏனென்றால் ஏதோ ஒன்றை அவர் கண்டுகொண்டார். Which is now introducing to you. அதே அவர் கண்டுகொண்டாரோ அதை உங்களுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்த போகிறார்.
அதிலே அவர் நின்று என்பதை நீங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வார்த்தையை என்ன கொண்டு விட வேண்டும் And John bear record saying, I saw the Spirit descending from heaven like a dove, and it abode on him, upon him. And I knew him not, but he that sent me to baptize with water, the same said unto me, Upon whom thou shalt see the Spirit descending and remaining on him. I like that. Kingdom Yohan, Sakshiyaga Sonnadhu. Okay. ஆவியானவர் புறாவை போல் வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியார் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்கிறது என்ற காரணத்தில் வரும்போது மாறாத அந்த பரிசுத்த ஆவி மூலமாக நாம் அந்த ஊழியத்தை செய்கிறோம். When God gives you the Holy Ghost for salvation, ரட்சிப்புக்காக அவிதமாக தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கும் போது, it doesn't come and fly away. அது அவிதமாக வந்து உங்களிடத்தில் வர போவதில்லை. When it comes for service, it takes abode. அது அவிதமாக ஊழியத்தை செய்ய முடியாத உங்களிடத்தில் அந்த பரிசுத்த ஆவி வரும் போது அங்கே தங்கி தாவரிக்கும். அது அவிதமாக சபையிலே தங்கி தாவரிக்கும். It remains upon the ministry. ஊழியக்காரர்களாக ஊழியத்தினராக அவிதமாக தங்கி இருக்கும். The Holy Ghost, ஏனென்றால் அது பரிசுத்த ஆவி, that ministers to his church. அதுதாமே அவிதமாக சபை ஊழியம் செய்ய முடியும். Holy Ghost, அதுதாமே which believes the word in the church. சபையிலே அவிதமாக வார்த்தை விசுவாசிக்கும்படியாக பரிசுத்த ஆவி அவிதமாக தங்கி இருக்கிறார். You got that order? நீங்க அந்த ஒழுங்கை பின்பற்றுகிறீர்களா? பரிசுத்த ஆவி பிரசங்கிக்கும் போது he comes and believes his word in the believers. அவரே இங்க வந்து பிரசங்கிக்கிறார். அவரே மறுபடியும் விசுவாசிகளாக வந்து அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். John verse 34 to 37. And I saw and bear record, that was John, that this is the Son of God. You see, when it comes to worship of the Lord, he reveals himself. பாருங்கள், தேவனுக்கு ஆராதனை செய்வது என்பது என்ற காரியத்தில் வரும்போது தேவன் நிச்சயமாகவே அங்கே அவரை வெளிப்படுத்துகிறார். It came clear to John and he saw that it was the Son of God. யோவான் நிச்சயமாக உறுதியாக நம்பினான். அது நிச்சயமாக தேவ குமாரன் என்பது அவிதமாக அவன் வெளிப்பட்டது. And again the next day after John stood and two of his disciples and looking upon Jesus as he walked, he said, Behold the Lamb of God. And the two disciples heard him speak and they followed Jesus. மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷர்கள் இரண்டு பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். So when the message comes forth, ஆகவே செய்தியானது வரும்போது it causes the church to recognize, அதாவதுமாக சபையானது என்ன கண்டுகொள்ள செய்கிறது, what God is bringing, தேவன் எதை கொண்டு வருகிறாரோ அதை விசுவாசிக்கும் உண்மையான தேவ ஆட்டுக்குட்டியாளருக்கு அவிதமாக வழிநடத்த வேண்டும் என்பதே அவனுடைய ஊழியமாக இருந்தது. And nobody knew who Jesus was. இயேசு யார் என்பது அநேகருக்கு அங்கே தெரியாமல் இருந்தது.
it was only revealed to John. அது அந்த யோவானுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டது. And in the spirit of this message tonight, இந்த ஏற்பொழுதுல அவிதமாக கூட John was right to say I found the lamb. அவிதமாக யோவான் அவிதமாக எழுதுறான் நான் ஆண்டவரை கண்டுபிடித்தேன். And see, நீங்க வந்து அங்க பாருங்கள் என்று எழுதுறான். இதோ, and those who listened to the preaching of John eventually they saw the lamb. மற்றும் அந்த யோவானுடைய சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்தவர்கள் நிச்சயமாக அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடித்தார்கள். ஆமென். So if you continue to receive this message, நீங்கள் மட்டும் இந்த செய்தியை அதிகமாக தொடர்ந்து ஏற்றுக்கொள்வீர்கள். As it comes to you from the pulpit. அதை அவர்கள் இந்த pulpit இருந்து வருகிறதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், day in day out, ஒவ்வொரு நாளும், at the end, what should happen? முடிவில் என்ன நடக்கும்? You must see your land. நீங்கள் உங்கள் ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். See your forgiveness. நிச்சயமாக உங்களுடைய you must see your healing. நீங்கள் முடிவை காண வேண்டும். You must see your salvation. உங்கள் சுகத்தை காண வேண்டும். Purpose of the message. To show you the land. That's the purpose of the message. அது அந்த செய்தியின் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆமென். And it begins to take effect in your life. அதன் பிறகு அந்த செய்தியானது ஒரு விளைவை உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக செய்யும். You love him. Amen. Malachi chapter 4. மல்கியா 4 அதிகாரம். What did the prophet write for this day? இந்த நாட்களுக்கு என்ன விதமாக தீர்க்கதரிசி என்ன எழுதினார்? I think you have been following. We took John the Baptist. நாம் அவருடைய யோவான் சானங்களை அவருடைய எடுத்துக்கொண்டோம். There was something written for his day. அவருடைய நாட்களுக்கு ஏதோ ஒரு காரியமானது அங்க இருந்தது. Which he found. And brought it to the church. அவன் அவிதமாக கண்டுபிடித்து அதை அவிதமாக சபை கொண்டு வந்தான். அந்த பாகமானது இருக்கிறது யோவான் சங்கத்துக்காக. Amen. Amen. I thank God for a wonderful interpreter. Hallelujah. Hallelujah. It's very clear, isn't it? Hallelujah. Amen. So there's something written for our day as well. மற்றும் நம்முடைய காலத்துக்கு கூட ஏதோ ஒரு பங்காடு தான் இருக்கிறது. Because God works with dispensations. Yes, our devan vidhamaga yugangalile ovvor yugathilum vidhamaga kaariyai seiyikondu varugirar. In our gender dispensation, nammai inda purujadi yugathile there was a time he sent Paul to the people. Avar makkalukaga adhuma Paul anuppina. And the people of his day, avar naattilum makkal came to recognize him as a messenger. Avar avidhamaga andha kaalathukku anubapada seiyara endru avargal enikkolla vendum. Oh, they were not going to receive the blessings of the way. அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. Then when Paul passed away, அவருக்கு பவுல் கடந்து போன பிறகு, there came Irenaeus. அங்க இரேனியஸ் வந்தார். He had a message for his day. அந்த நாட்களுக்கு அவனும் ஒரு செய்தியை கொண்டிருந்தார். There was no way for people to recognize that without recognizing Irenaeus. இரேனியஸ் அவிதமாக அவர் இன்னும் கண்டு கொள்ளாமல் அந்த நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவரால் இன்னும் கொள்ள முடியாது. Amen. Amen. Then Saint Martin came. அதன்பிறகு மார்ட்டின் வந்தார். With the message of the hour. அந்த நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி வந்தார். Then Columba came. அதன்பிறகு கொலம்பா வந்தார். The message of his day. அந்த நாட்களுக்கான செய்தி வந்தார். Luther came. லூதர் வந்தார். With the message of his day. அந்த நாட்களுக்கான செய்தி வந்தார். Wesley came. வெஸ்லி வந்தார். And he took away what was not acceptable before the Lord. அவன் தேவனுடைய பார்வையிலே எது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதோ அதை விதமாக எடுத்து போட்டான். Luther left people smoking. மக்கள் புகைப்பிடிக்கப்பட்டுவிட்டால் அவர் எல்லாவற்றையும் அசிங்கமான காரியம் எல்லா புகைப்படுத்தலும் to be where God wants you to be. எதுமாக தேவன் அந்த நாட்டில் மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவிதமாக இருக்க முடியாது. இருக்கும்படி கிறிஸ்து செய்தார். Then came our day. அதன்பிறகு நம்முடைய நாட்டில் வந்தது. The end of the world. இதுதானே உலகத்தில் அவிதமாக முடிவாக இருக்கிறது. And this is what we are reading now. இதுதான் நாம் இப்போ வாசிக்கிறோம். Malachi chapter 4. மல்கியா 4 அதிகாரம். Verse 5 says, behold. 5வது வசனம். And if you hear something say behold, it means that person is looking at something. அதாவது இதோ என்று சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னவென்றால் அந்த நபர் உங்களை நோக்கி பார்க்கிறார் என்று அர்த்தமாகும். I will send you Elijah. You. அதாவது உங்களுக்கு நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்று சொல்லும்போது அது உங்களுக்கு. So this is a direct attention. ஆகவே இது நேரடியாக உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. God is talking to his children. தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் பேசுகிறார். Behold. ஓ இதோ you me.
You must see. நீங்கள் I will send you. நான் உங்களுக்கு. Who is this you? இந்த உங்களுக்கு என்றால் யாரு? யாரை குறிக்கிறது? கடிதமாயிருக்கிறது could not understand this matha kaalangalala inda kaaiye kudithu purugala mudiyillai inda kaidathai it never appealed to them ena idu avar oru bodhu oru kaund edukkadhaga illai but when it comes to our age ana nammude kaalathu porumbodhu when we read that scripture andha vedavasathai na vaasikkumbodhu something of the lord quickens us ena oru kaalathe devana vidhamaga nammidile adhuma uyipikkira our eyes to see நம்முடைய கண்களை திறந்து பார்க்கும்படி செய்கிறார் because even if they wanted to have seen what we are seeing now they would not have money they would not have money to see what we are seeing இப்பொழுது அவர்கள் நாம் கண்ட விதமாக அவர்கள் கண்டிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக நாம் கண்ட விதமாக அவர்கள் கண்டிருக்க முடியாது amen amen because they didn't have the qualities ஏனென்றால் அவர்கள் நாம் பெற்றிருக்கிற கருத்தை அவர்கள் கண்டவில்லை they didn't have the qualities which the bride of today is inda naatukala manavaati kondirukana taathai avaru kondirukalle hallelujah hallelujah amen amen when you go to the first church nee mudhal sabai kalathu poriyendra Paul to say we are looking as if we are looking through a glass va Paul avithma solugira naam kannadi moolama paathu kondirukiro which means he recognizes yenda avan avaru naatha enna kandu kondukira that there were certain things yeah which would be seen in the end times அவன் எதிர்பார்க்க என்ன கொடுக்கிறான் என்றால் சில காரியங்களை கடைசி காலத்தில் மாத்திரமே அதை என்ன கொடுக்க முடியும் என்று சொல்லி நான் இப்பொழுது கண்ணாடி மூலமாக பார்க்கிறேன் சொல்லுகிறான் அவன் அதிகமாக நேரடியாக பேசுகிற காரியத்தை வரும்போது is the bride coming face to face with the lord avan vidhamaga pesuvanga kaaryam indha malikiya 4th adhigaram 5th vasanam anadhu adhu devanu manavaatiyum neriyaga ondoda ondu pesugira kaaryam adhu avan illai and the revelation 10:7 will be in session appozhudhu velippadu 10th adhigaram anadhu velippadum the seals being revealed appozhudhu indha mudrayil anadhu velippadum and you are now beholding the word and see what god has always wanted you to see அப்பொழுது உங்களை விடுத்துக் கொள்ள முடியாத படிக்கு கூடாத படிக்கு தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு அதிகமாக வெளிப்படும் Amen. Amen. So read, behold, I will send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord. And he shall turn the heart of the fathers to their children and the heart of the children to their fathers, lest I come and smite the earth with a curse. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் நீங்கள் இந்த நாட்களுக்கு கொடுக்கப்பட்டதான செய்தி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதிகமாக அந்த சாபத்தை எடுத்து போடும் Well, this world is under God's curse. என்றால் இந்த உலகமானது தேவனுடைய சாபத்திற்கு கீழாக இருக்கிறது because of unbelief. அது அவிசுவாசத்தினால அந்த சாபம் வந்தது. You hold your day. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு நாட்களை பார்க்கிறீர்கள் என்றால் the message of your hour. இந்த நாட்கள் கூடப்பட செய்தியை பார்க்கிறீர்கள் என்றால் hide you away from God's curse. அது எல்லாவிதமான அவிசுவாச சாபத்திலிருந்து உங்களை மறைத்து போடும். Anything which is not under the blood. இரத்தத்திற்கு கீழாக இருக்கிற இல்லாத எந்த ஒரு காரியமும் let me say precisely anything which is not in this message inda kudimaga solla vendum endral inda seidhile illada endha oru kaaryamum is subject to God's curse adhu devudaiya saabathukku avimaga kattapattirukkirathu I don't care how many days you fast nee ethra naal uvasam padanum seri adhu kuda nakkar illa you are still under a curse inda saabathu da irukku I don't know how much you preach a day. நீ ஒரு நாள்ல எவ்வளவு தான் பிரசங்கம் பண்ணாலும் சரி. And how many people you baptize? எத்தனை பேர் நீ ஞானஸ்நானம் கொடுத்தாலும் சரி. If you are not in this message, நீ இந்த கிரியை வரவில்லை என்றால், yes. நீ நிச்சயமா சாபத்துக்கு கீழாக இருக்கிறாய். You come and say, ஆகாத திருப்பி சொல்லுகிறார்.
the denomination that day. சாப்பிடலாம் அழுது போனது செத்து போனது அவர்கள் எல்லாருமே சாப்பிட்டிருக்கிறார்கள் written by the prophets of our day ஆக இந்த நாட்டுக்காக வேதவசனத்தை அந்த திருக்குறிகள் எழுதிப்பாங்க என்றால் we just have to find them as Philip did Philip எவ்வளவு கண்டுகொண்டானோ அவிதமாக அந்த வேதவசனத்தை நாம கண்டுகொள்ள வேண்டும் amen amen and when we found it நாம அதை கண்டுகொள்ளும் பொழுது we go tell others நாம அப்பொழுது மற்றவர்களுக்கு போய் சொல்லுவோம் if you found what the prophets wrote in the holy scriptures இந்த வேதவசனமான வேதவசனத்தில் திருக்குறிகள் என்ன எழுதினார்களோ அதை நாம கண்டுகொள்ளும் போது you know what happens என்ன நடக்கும் தெரியுமா our lives will tell of நம்முடைய ஜீவியமே எதை பற்றி சொல்லுவோம் ஏதோ ஒரு நாம் கொண்டிருக்கிறோம் கண்டுபிடித்திருக்கிறோம் எதை நியாயப்படுத்த வைத்தாரோ அதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் our time நம்ம நாட்டுக்கு எதை எழுதிக்காரோ அதை நாம் பண்ணிக்கிறோம் என்று நம்ம ஜீவியமே அவிதமாக வெளிப்படுத்தும் so anyone who finds what the prophet wrote ஆகவே என்ன ஒரு நபராக எடுத்துக்கிறது என்ன எழுதினாரோ அதை கண்டுகொள்வார்கள் என்றால் you can agree with me they become convinced first and then consent அவிதமாக என்ன ஒரு நபராகிலும் திருக்குறிகள் எழுதினதை அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக உறுதி கொண்டவர்களாயும் அக்கறையுள்ளவர்களாயும் இருப்பார்கள் If you see people not consent or makkal avidama sila makkal avidamaga uri illamal irpaanga endra what it means is they are not convinced adhe manidum makkal avidamaga akkar illadavarlai irpaanga endra adhe edhu kaatukiradhu endral avargal edhiliye uri padavilla endru kaatukiradhu if they are not convinced avargal uri padavilla endra it means they have not found anything adhu artham enna innum avanga edhuma kandupidikkala if they find anything from the lord ana devanathu edhavadhu endra kandupidikkirukkaru endra this them adhu nichayamaga avar uri padavilla endra ultimately they become consent thanagave avar akkar illadavarla maaruvaanga amen amen that's why we have said things which brother Branham has said in the messages agaadhan sagar Branham seidhu enna solugiraro adha namma edhuma kekkirom and some of them is about how we dress சில காரியங்கள் அவிதமாக எவ்விதமாக கொடுக்க வேண்டும் how we behave எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் what time to come to church என்ன நேரத்தில் சபைக்கு வர வேண்டும் of course we are still working and our masters who don't know the way sometimes they release us late but inside of us சில காரியங்கள் அவிதமாக வேலையிலே கடைசிரத்திலே நம்ம எஜமானர்கள் அவிதமாக விட மாட்டார்கள் நேரத்தில் நேரம் போயிட்டே இருக்கும் ஆனா நம்முடைய உள்ளத்திலோ we can't wait for the doors to be opened we'll be there we are consent yeah அப்பொழுது வேலைத்துல ஏதாவது வந்து உங்களுக்கு கடுமையா அதிகமாக வரக்கூடாது பண்ண விடும் ஆனா நம்மளுக்கு இது கேட்டுருக்குன்னா எப்படி அந்த கதவு கிட்ட நான் போவேன் அப்படி இருக்கும் ஏன்னா நீங்க அவ்வளவு உறுதி கொடுத்திருக்கீங்க ஆமென் I'll read another scripture again no வேதவசனம் வாசிக்கிறேன் let my words be few but the word of god be what we listen to இந்த வார்த்தையில நீங்க சுருக்கமாகும் தேவனுடைய வார்த்தை அதிகமாக இருக்கும் யோவான் 4 அதிகாரம் in that same vein of what happens if we find the word of our day நம்ம நாட்கையில நம்ம வாக்கை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நாம பாங்க பார்க்கலாம் says they come at a woman of samaria ஏராமசம் to draw water jesus said unto her give me to drink for his disciples were gone away unto the city to buy meat then said the woman of samaria unto him how is it that thou being a Jew asked drink of me which am a woman of Samaria for the Jews have no dealings with the Samaritans verse 7 to 9 அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தார் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார் யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் Jesus answered and said unto her if thou knowest the gift of God and who it is that said unto thee give me to drink thou wouldest have asked of him and he would have given thee the living water இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார்
So if you find somebody arguing with what the pastor would you say? அங்கே பாஸ்டர் சொன்னதை யாராவது ஒருவர் தர்க்கம் பண்ணுவார்கள் என்றால் they have not found anything. அவங்க எதுமே கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். They don't know who is talking to them. அவங்க எப்படி யார் பேசுறாங்க என்பதை அவங்க அறியாமல் இருக்கிறார்கள். Did you know friends? அன்றோ உங்களுக்கு தெரியுமா? That the same way you identify the message of your day. உங்கள் நாட்களில் இல்ல நாட்கள் கொடுக்கப்பட செய்தியை எவ்விதமாக நீங்கள் என்ன கண்டு கொண்டீர்களோ அவரும் ஒரு பங்காக இருக்கிறார். நீங்கள் உங்கள் அவர் உங்களை அதிகமாக கடந்து போக முடிய செய்வார். It doesn't mean as a human being, but that gift which God has put in his ministry. அது ஒரு மனிதன் மாத்திரம்தான், ஆனால் அவருக்குள்ளாக தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். It's what God has ordained to see you through. ஏனென்றால் தேவன் நீங்கள் அதிகமாக இந்த உலகத்திலே இந்த பிரயாணத்தில் கடந்து போகும்படி அவர் உங்களை நியமித்திருக்கிறார். அதை அவர் பார்க்க விரும்புகிறார். Amen. Amen. So your adoption in the bride. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனவாட்டி என்ற அந்த அந்த புத்திர சுபாகத்தினிலே நிலையை பார்க்கும்போது something to do with your local ministry. அது இந்த உள்ளூர் அதாவது உங்கள் சபையினுடைய ஊழியத்தோடு சம்பந்தப்படுத்த முடியாத ஒரு காரியம் இருக்கிறது. Based on your attitude. அது உங்களுடைய நடத்தை கொண்டதாக இருக்கிறது. Or your failure to be adopted. நீங்கள் அவிதமாக அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள் என்றால் there's something to do with the way you perceive the local ministry that God has given you. நீங்கள் அவிதமாக தேவன் உங்களுக்கு கொடுத்த சபை கொடுத்ததான மேய்ப்பரை நீங்கள் என்ன கொண்டு வேண்டும். If you go into the seals, நீங்கள் அந்த முத்திரைக்கு போகிறீர்கள், you find out, John says, and when he opened one of the first seals, or the first seal, I heard a voice saying, come and see. யோவான் அவிதமாக அந்த முத்திரையில் எழுதும்போது, அவிதமாக முதலாவது முத்திரை கொடுத்து எழுதும்போது சொல்கிறான், வந்து நீங்கள் வந்து பாருங்கள் என்று எழுதுகிறான். And he went and saw something. அவன் அவிதமாக போய் அதை பார்க்கிறான். But the thunder was thundering from heaven. அங்க இடி முழக்கமானது அவதுமா பரத்திலிருந்து வந்தது. It was an human being. அது ஒரு மனிதன் அல்ல. Don't expect that to happen to you today. இன்றைக்கு அந்த காரியம் உங்களுக்கு நடக்கிறது என்று பார்க்க வேண்டாம். Does not reinvent, does not come back and start again when he opened the way to Brother Branham. மறுபடியும் அந்த காரியமானது உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த காரியமானது சகோதரர் பிரானாம்குள்ளாக நடந்தபோது we receive the same revelation by listening to what is preached. அவர் என்ன எதை பிரசங்கிக்கிறாரோ அதை கேட்கும்போது அவர் எதை பெற்றுக்கொண்டார் நாமும் அதை பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. The pastor prays down behind the doors. சகோதரர் நம்முடைய பாஸ்டர் அவருமாக he receives a burden from the Lord. He gets the word from the Lord. அவர் அவருமாக தேவனுடைய வார்த்தையை அவர் பெற்றுக்கொள்ளும்போது he comes and preaches. அவர் வந்து பிரசங்கிக்கிறார். It doesn't mean that you also have to go and pray behind the doors. அவர் அவிதமாக எவிதமாக அறைக்குள்ளாக சென்று ஜெபித்து அவர் அவிதமாக அறைக்குள்ளாக சென்று எவிதமாக when he stands under the anointing, God is ready to deliver you. எப்படி எவிதமாக நேர்பர் அவருடைய அறைக்கு சென்று தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அதே போல இங்க வந்து பிரசங்கிக்கிறார். அதே போல நீங்களும் அறைக்குள்ளாக சென்று தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று அவசியம் இல்லை. Amen. So in that same context, ஆகவே அந்த ஒரு பொருளை பார்க்கும்போது we accept what God would have given us as our ministry. ஆகவே இந்த பொருளின் பேராக நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Amen. Amen. So brother, I want to exalt brother Isaac above every mortal. நான் அவிதமாக சொல்லலாம் அவர் சகோதரன் ஐசக் அவர்களை உயர்த்த முடியாத நான் சொல்லவில்லை. We are not very far from the truth. ஏன்னா நான் சத்தியத்துக்கு ரொம்ப அதிகமாக Jesus said, what went you out for to see? ஒரு நாள் இயேசு அவர் சொன்னார், நீங்க அவிதமாக எதற்காக போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள்? நானும் அசைகிறதை பார்க்க போனீர்களா? இல்லை. What went you out for to see? அப்படி என்றால் எதற்கு நீங்க அங்க போனீர்கள், எதை பார்க்க போனீர்கள்? வனாந்திரத்திற்கு. A prophet. ஒரு தீர்க்கதரிசியா? I said more than a prophet. நான் சொல்கிறேன் அவர் ஒரு தீர்க்கதரிசி. That's how he regards what he says to his bride. அப்படி தான் அவர் மனவாட்டிக்கு எதை கொடுக்கறாரோ அது அவ்வளவாக அவர் அவதுமாக தரத்தை கொடுக்கிறார். And that was John the Baptist. அதுதான் யோவான் ஸ்நானகன். So he has not changed his attitude to his servants too. இன்னும் கூட அவதுமாக அவர் ஊழியக்காரத்தை அவர் நடத்துகிற விதானத்தை அவர் ஒருபோதும் மாற்றுவதில்லை. Because he knows those are deposits.
அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர்கள் தான் அதிகமாக அவர் நித்திய ஜீவனுக்குண்டான வார்த்தையை கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் தான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். I'm only trying to encourage you to get the best out of the Lord by molding your attitude positive. உங்களுடைய அபிவான் நடத்தையை ஆக்கப்பூர்வமாக பணைகிறது மூலமாக தேவனுடைய வார்த்தையை பெற்று எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்ததான காரியத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அவ்வளவுதான். Amen. 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 We don't want to go ahead of what we may cover tomorrow, but this is why God came to Brother Branham and said, if you can only get them to believe you. ஆகவே இந்த காரியமான சகோதர பிரானம் சொல்லப்படுது, நீ மாத்திரம் அவர் விசுவாசிக்கும்படி நீ செய்வாய் என்றார். And when God says that, தேவன் சொன்னபோது, he doesn't mean that Brother Branham would literally do it work. சகோதர பிரானம் அந்த காரியத்தை அவிதமாக தத்ரூபமாக செய்வார் என்று சொல்லவில்லை. But he would be a conduit of blessings. ஆனால் அவர் ஆசீர்வாதத்தை அவிதமாக கொடுக்கிற ஒரு ஒரு வழியாக அவர் இருப்பார். அவரே அவரே செய்வார் என்று அல்ல, ஆனால் ஒரு வழியாக அவர் இருப்பார். I believe there's a tap of water here. I saw one, I washed my hands, but I never saw where they are pumping the water from. நான் இங்கே அவிதமாக அந்த குழாயிலிருந்து வருகிற தண்ணியை பார்த்தேன், ஆனால் இந்த தண்ணி எங்கிருந்து வருகிறது எனக்கு நான் பார்க்கவில்லை. அது எனக்கு தெரியாது. There's a dam somewhere. எங்கே ஒரு இடத்துல அந்த டேம் இருக்கு. There's a water treatment plant somewhere. எங்கே அந்த தண்ணி போடுறதுக்கான அந்த கிணறு எங்கே இருக்கு. Where they do the filtering, the chemicals, everything and then pump to this place. அங்கே ஏதோ ஒரு கெமிக்கல் போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்க, அங்க இருந்து அந்த தண்ணி ரம்சி இந்த பைப் மூலமா நமக்கு இங்க வருது. But what I may see may be coming underground into the wall is a small pipe. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, அங்கிருந்து வரது எனக்கு தெரியல, அங்க கீழிருந்து மேல ஒரு சின்ன பைப் வருது, அதை மட்டும் பாக்குறேன். நான் இந்த பைப்பை வேணாம் கட் பண்ணலாம். நீங்க அப்படி அது எனக்கு வேணாம், அந்த பைப் எதுக்கு வருது. நீங்க அப்படி மாதிரி பைப் எடுக்க வேண்டாம். Through a small pipe right into your house. நீங்க பைப் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு தண்ணியே வராது. ஏன்னா தண்ணி சரியாக அங்கிருந்து கடந்து வந்து சரியாக உங்ககிட்ட வருது. நீங்க வேணாம்னு சொல்றீங்கன்னா வராது தண்ணி. ஆமென். And that's what God does with his ministry. அதுதான் தேவன் அதிகமாக ஒரு ஊழியராக மாற்றுகிறார். அதிகமாக வாசவங்களை தேவன் செய்கிறார். ஆமென். So if you decide to block it, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மண்டுக்குள்ள மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறது, இது எங்கே இருந்து உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்து நம்முடைய பிதாவாக யாக்கோப்பை பார்த்து நீ பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருகச்சீவர்களும் இதிலே குடித்ததுண்டு என்றார். And Jesus answered and said unto him, whosoever drinketh of this water shall thirst again, but whosoever drinketh of the water that I shall give him shall never thirst, but the water that I shall give him shall be in him a well of water springing up into everlasting life. The woman said unto him, say, give me this water that I thirst not, neither come I hither to draw. Now Jesus is getting closer to his soul. Amen. You can read, brother, up to Yesu avulukku pradiyuthramaga inda thannirai kudikkiravulukku marubadiyum thaagam undaagum, naan kodukkum thannirai kudikkiravulukku ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இவ்விதமாக இயேசு அவர்களிடத்தில் பேசிக்கொண்டு அவர்கள் இன்னும் நெருங்கி சென்றார். ஆமென். ஆமென். So he knows how to get to us to recognize what we should recognize. ஆகவே நாம் எதை என்ன கண்டுகொள்ள வேண்டுமோ அதை எவ்விதமாக நாம் என்ன கண்டுகொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிந்தவராய் அதை அவர் செய்கிறார். அதை எப்படி அந்த ஸ்ரீ இடத்துல கிட்ட நெருங்கி வந்தாரோ. ஆமென். அவர் எங்கேயோ ஒரு வெகு தூரத்திலிருந்து வருகிறார். Until he gets where he should get to you. சரியாக எங்கே உங்களை பிடிக்க முடியுமோ அது மட்டுமாக அவர் அவ்விதமாக பேசிக்கொண்டே வருகிறார். Amen. He is
also use the same gift in our lives. மற்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே ஈவை அதே வரத்தை பயன்படுத்துகிறார். நீ போய் இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். பாருங்க, அவர் இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்குற நெருங்கி நெருங்கி வராது. எனக்கு புருஷன் இல்லை என்றான். நோக்கி நீ சொன்னது சரிதான், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னாங்க. Don't tell lies. பாருங்க, நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க வேண்டும். நீங்க மனம் திரும்பும் போது நீ ஒருபோதும் பொய் சொல்ல வேண்டாம். Just say exactly what it is in your life. சரியாக உங்க ஜீவிதத்தில் என்ன நடக்குதோ அதை விதமாக அறிக்கை எடுங்க. Hallelujah. Don't make it look bad or look good. No, no, just say what it is. அதாவது நன்மை இருக்கணுன்றதுக்காக நீங்க சொல்ல வேண்டாம். சரியாக வாழ்க்கை என்ன நடக்குதோ அதை சொல்லுங்க. பெரிய Even if you are here, you have killed somebody. நீங்க இங்க யாரோ ஒரு கொண்டுட்டு சாவடிச்சிங்க வந்தீங்க, the same amount of blood you need to be forgiven. உனக்கு எவ்வளவு அவிதமா கொண்டுட்டீங்க வந்துட்டு வந்தனா உனக்கு எவ்வளவு ரத்தம் தேவைப்படுதோ, is the same amount of blood you need for somebody to stay alive. இன்னும் யார் போய் சொல்றாங்களோ அவங்க அதே ரத்தம் தான் தேவைப்படும். நீ செய்கிற சின்ன காரியம் அதிகமாக உன்னை கொந்தரவுகளாக ஆக்குறது என்று. ஆமென். நீ செய்ய சின்ன காரியம் கூட. You have to understand God. ஆகவே நீங்க தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். You have to take him at his word. நீங்க அவரை அவருடைய வார்த்தைப்படியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Believe him, don't try to understand him. Believe what he says. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே விசுவாசிங்க. நீ புரிந்து கொள்ள விரும்ப வேண்டாம். Get the revelation of what he's saying to you. அவர் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரோ அதோட வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுங்கள். That's all what you need to do. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம். Takes care of every situation. மற்ற எல்லா நிலையும் அவர் பார்த்துக் கொள்வார். Amen. Amen. The same faith that you need for a toothache. பல் வலிக்கு உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் தேவைப்படுதோ, is the same faith that you need for a cancer. அதே விசுவாசம் தான் புற்றுநோய்க்கு தேவைப்படுது. Healing is healing. ஏன்னா சுகம்னா சுகம் ஆகும். Why am I saying this? ஏன் நான் சொல்றேன்? Because I don't want you as believers sometimes to say, ha, I'm really having a very bad sickness. And you know what they say, those who don't believe in our country, they will say, ah, this sickness, you don't need to go to the doctor. You need to go to the witch doctor. இந்த மாதிரி வியாதிக்கு மருத்துவத்துல போவேண்டா, சூனியகாரத்துல போன சொல்லுவாங்க. அதாவது இந்த வியாதி பெருசு சின்னது வேறு பிரிச்சு இது மருத்துவத்துல போனா, இது வந்து மருத்துவத்துல போனா சூனியகாரத்துல போனா சரியா போட சொல்லுவாங்க. ஆனா வியாதின்றது வியாதிதான், அவ்வளவுதான். Amen. Amen. And we're given just one name, the name of the Lord Jesus Christ, to cast ills. Amen. Illa vyadhi ilum thodathu vyadhi kodukapatta ore or naamam enna kada Yesu Kristu naamam. Amen. Hallelujah. Hallelujah. And Jesus goes 1 verse 8, he says, for thou hast had five
husband. Now, now he is not thy husband. Yes. In that sense, thou truly. That was a true repentance. Eh? The woman said unto him, say. Now she is finding what the scriptures has wrote for a situation. Says, say, I perceive. எப்படி ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள், எப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆகவே நீங்கள் மல்கிய நான்காம் அதிகாரத்தை என்ன கொண்டு என்ன கொண்டு கொள்வீர்கள் என்றால், அவரை தீர்க்கதரிசியாக மல்கியாவில் சொல்லப்படுத்தான காரியத்தை நீங்க அப்படியே அவர்கள் ஏற்றுக் கொள்வீர்கள் என்றால், you won't argue with him. நீங்க அவரோட தர்க்கம் பண்ண மாட்டீங்க. This is our problem today. இன்றைக்கு நம்ம இருக்க தொல்லையே இதுதான். People they don't really perceive brother Branham as a real prophet. சொல்லுங்க, நான் உண்மையிலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. They want to recognize me as one of the preachers. அவர் ஒரு பிரசங்கியில ஒருவர் எல்லா பிரசங்கிலும் அவரும் ஒரு பிரசங்கி தான் என்பதை அவர் என்ன கொண்டு விரும்புகிறார். ஆனால் அவர் பிரசங்கிகள் எல்லாம் காட்டிலும் மேல அவராக இருக்கிறார். Because the word says, I send you Elijah, that prophet. வேதமான சொல்லுகிறது, நான் அந்த எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புகிறேன். So if you give him that respect as a prophet, நீங்கள் அவரை அவதமாக அவருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த மரியாதையை, ஒரு தீர்க்கதரிசிக்கான மரியாதையை கொடுக்கிறீர்களா? Then know what he says is what God is saying. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அது தேவன் சொல்லுகிறார் என்பதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். You don't give him God's position. நீங்க அவருக்கு தேவனுடைய ஸ்தானத்தை கொடுக்க வேண்டாம். You begin to recognize him as God's mouthpiece. நீங்கள் அவருக்கு தேவனுடைய ஸ்தானத்தை கொடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் அவர் தேவனுடைய வாயா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது நான் என்ன சொல்லுகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு முற்றிலுமா இருக்கும். அது ஒருபோது உங்களை அசைக்காது. And the conversation is going on. Then the woman says, our fathers worshipped in this mountain. And he say that in Jerusalem is a place where men ought to worship. Jesus said unto her, woman, believe me, the hour coming when he shall neither in this mountain nor yet in Jerusalem worship the Father. He worship, he know not what. That's the challenge. Sometimes people worship what they don't know. And that's the denominations. We know, we can read this together. We know what we worship. Hey, hallelujah. For salvation is of the bride. Amen. Hallelujah. If I read that one. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ஆகவே நாம் இதை சேர்ந்து சொல்ல வேண்டியவர்களா இருக்கும். இந்த கடைசி ரெண்டு வரியை பாருங்க. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொடர்ந்து கொள்கிறோம், ஏனென்றால் இது ரட்சிப்பு மனவாட்டியுடையது. நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். He said, I won't leave you comfortless. நான் உங்களை அவர்கள் அதிகமாக திக்கற்றவர்களாக விட என்று சொல்லியிருக்கிறார். I will be with you. நான் உங்களோடு கூட இருப்பேன். Not just with you. உங்களோடு இருப்பது மாத்திரம் இல்ல. In you. ஆனால் உங்களுக்குள்ளாக இருப்பேன். Hallelujah. Hallelujah. And if he is in you, அவர் உங்களுக்குள்ளாக இருப்பார் என்றால், the scripture so well said by saying, greater is he that's in you than he that is in the world. அப்பொழுது வேதாகமம் மிக தெளிவாக சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிறது. This 23. But the hour coming, and now is, when the true worshippers shall worship the Father in spirit and in truth, for the Father seeketh such to worship. Amen. So before you find Jesus Christ,
before he finds Jesus Christ, just remember he is seeking after you. ஆகவே நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். Before he even start seeing Jesus or finding him, he's already looking after. He's looking for you. He says, for the Father seeketh such as to worship. அதாவது 23 வசனத்துல உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதாவது தமிழ்ல சரியில்லை, எப்படி சொல்றாருன்னா, நாம் அவரை கண்டுபிடிக்கிறது முன்னாடியே பிதாவானவர் நம்மை தேடி வருகிறார். ஆமென். So when you find him, நீங்க அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கும் போது two of the patterns are meeting. அப்பொழுது இரண்டு சர்வ வல்லமையும் அங்கே சந்திக்கிறது. மகத்தான ஆசீர்வாதங்கள் நடக்கிறது. Great exploits are bound to happen. அப்பொழுது மகத்தான காரியங்கள் அங்க நடந்தாக வேண்டும். ஏனென்றால் இரண்டு சர்வ வல்லமையும் சந்திக்கிறது. Keep calling unto the ஏனென்றால் ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. Hallelujah. You are a missing part of the living God. ஏனென்றால் நீங்கள் தாமே தேவனிடத்திலிருந்து ஒரு தவறுவிட்ட ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையானது உங்களுக்கு திறக்கப்படுவதற்கு முன்பாக அந்த செய்தியாளர் உங்கள் வழியில் வந்த போது என்ன தேவன் செய்து கொண்டிருக்கிறார்? Looking for his negative parts. அவர் அவருடைய எந்த பாகத்தை இழந்தாரோ அந்த பாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. அந்த எதிர்மறையான காரியம் அந்த ஆக்கப்பூர்வமான காரியத்தோடு சந்திக்க நேரம் வரும்போது என்னுடைய வருகிறார் அறிவு அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். And Jesus said unto him, I that speak unto thee and thee. Amen. And upon this came his disciples and marveled that he talked with the woman. Yet no man said, what hast seeketh thee thou? Or why talkest thou with him? You know the problem sometimes with the with the deacons, sometimes they want to question the pastor. சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், சில இந்த பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. டிகே மார்க்ல வந்து பாஸ்டர் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இதை பண்ணீங்க? இந்த மனிதனோட தேவன் என்ன செய்கிறார் சில நேரம் It's so important that you even forget the useful things in your life that you thought they were useful. அப்போ அந்த ஸ்ரீ தன் குடத்தை அங்கே வைத்து விட்டார். ஆகவே நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க எதையெல்லாம் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே அதை விட்டு விடுவீர்கள். And when she found Jesus of Nazareth, she left the water pot
when he went into the city and said to the man, not just one man, come see a man which told me all things that I did. Is not this the Christ? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குலத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். பாருங்கள், அவள் ஒரு நபரிடத்தில் போய் சொல்லவில்லை, ஜனங்களிடத்திலே அப்படிமாக சொன்னார். This was testimony. இதுதான் ஒரு சாட்சியா இருக்கிறது. This was testifying. இதுதான் ஒரு சாட்சி பகிர்ந்ததா இருக்கிறது. It was a preaching sermon. இது ஏதோ ஒரு ஒரு பிரசங்கத்தை செய்தி பிரசங்கமா இல்லை. The denomination, they want to justify us. This is where women were taught to preach. சாபனல் இதை பார்த்து அவர்கள் சொல்கிறார், இப்படிதான் ஸ்திரீகள் கூட செய்தி பிரசங்கிக்கலாம் சொன்னாங்க. ஸ்திரீகள் கூட பிரசங்கமாக இருக்க வேண்டும் என்று இதை பார்த்து சொன்னாங்க. When you go and talk about what Jesus did in your life, you're not preaching. நீ அவங்க வாழ்க்கையில என்ன செய்தாரோ, என்ன செய்தாரோ அதை சொல்லும்போது அது ஏதோ செய்தி ஏதோ பிரசங்கிக்கல. நீ அவங்க மேல சாட்சி பார்க்கிறீங்க. Amen. You love him? Yes. I think I'll take a few more quotations here. Hebrews 11:23. Hebrews 11:23. We are shifting back to Israel when they were in Egypt. இப்பொழுது நாம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்தார்கள் அல்லவா, அந்த காலத்திற்குள்ளாக நாம் பார்க்கலாம். If you are a predestinated person, நீங்கள் அவர்களாக முன்கூறிக்கப்பட்ட நபராக இருப்பீர்கள் என்றால், God will not hide his program to you. தேவன் அவருடைய திட்டத்தை உங்களுக்கு அவிதமாக மறைத்து வைக்க மாட்டார். Amen. Amen. Do you know that when Jesus was on earth, there were many people in sin? உங்களுக்கு தெரியுமா, இயேசு அவிதமாக இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேக மக்கள் பாவத்தில் இருந்தார்கள். And he went away from this world and they still remained sinners. உலகத்தை விட்டு கடந்து போன பிறகும் கூட அவர்கள் குறிப்பிட்ட மக்கள் தேவைப்படுறதா இருந்தது. And the prophet said there was one couple which was always concerned about redemption. திருக்கு சொல்லுகிறார், ஒரு குடும்பமானது, a couple, a married couple, Jacob and Amram, they were always thinking about their redeemer. அவிதமாக அந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் எகிப்தில் இருந்த போது அங்கிருந்த ஒரு கப்பல், அதாவது ஒரு ஒரு ஸ்திரீயும் புருஷனும் ஒரு ஜோடி, அந்த விடுவிக்க வேண்டிய நபர் ஒரு வர வேண்டும் என்பதை குறித்து அவர் கருத்துமாக யோசித்துக் கொண்டிருந்தாங்க. நீங்கள் மாத்திரம் தேவனுடைய வார்த்தை குறித்து அவர் அக்கறை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால், God does not bypass you. தேவன் ஒருபோதும் கடந்து போக மாட்டார். சரியாக அவருடைய வார்த்தையானது ஒரு வாழ்க்கையில் ஒருபடியாக சொல்வார், அறுபடியாக சொல்வார். Another scripture to say, go and seal those who are concerned. You know what the sins being committed in the world. அவிதமாக இன்னொரு வேதம் சொல்லுகிறது, போய் எவரெல்லாம் அவிதமா அக்கறையுள்ளவர் இருக்கிறார்களோ அவர்களை போய் கண்டுகொள் என்று சொல்லுகிறது. I didn't quote it word for word, but you are concerned. நீங்கள் மாத்திரம் அக்கறையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், and begging. பாரமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அதை குறித்து அக்கறையுள்ளவர்களாய் மிகவும் பாரமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக தேவன் ஏதோ ஒரு காரியம் செய்வார். If you go out to witness, நீங்க அவிதமாக சாட்சி பகிர்ந்து போகும் போவீர்கள் என்றால், நீங்க ஒருபோதும் வெளியே திரும்பி வரமாட்டீங்க. சரியாக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லுவீங்க. ஏனென்றால் நீங்க அவ்வளவாக தேவனை குறித்த பாரத்தை கொண்டிருக்கிறீர்கள். So here God comes to this family. ஆகவே நீங்கள் அந்த பாரத்தை தேவனுக்காக ஒரு பாரத்தை கொண்டிருக்கீர்கள் என்றால், நீங்க வெறுக்கையா வரமாட்டீங்க, ஏதோ ஒரு பலனோடு தான் திரும்பி வருவீங்க. Hebrews 11:23 says, by faith. எபிரேயர் 11 அதிகாரம் 23 வசனம். When he was by faith Moses, when he was born, was hid 3 months of his parents, because they saw he was a proper child.
and they were not afraid of the king's commandments. Amen. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். So his parents saw God's mighty hand of deliverance in Moses. ஆகவே அவருடைய பெற்றோர்கள் தேவனுடைய அந்த விடுதலை செய்கிறதாக காரியத்தை மோசே மேலாக அவர்கள் பார்த்தார்கள். Moses was not born by every family of the Israelites in Egypt. Was not born by every family. மோசே மற்ற எந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை. He only came through one family. அவர்மா ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் பிறந்தார். And on behalf of the whole men children of Israel, Amram and Jacob recognized deliverance. முழு அவிதமாக அந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் மத்தியிலே தேசத்தின் மத்தியிலே ஆகவே அந்த ஒரு குடும்பம் மாத்திரமே அந்த விடுதலை காரணை அவிதமாக என்ன கண்டுகொண்டார்கள். அந்த அம்ராம் அண்ட் ஜோகபே. And when they saw that he was proper, it doesn't mean it was a fair to look on. They saw a scripture fulfilled in that boy. Amen. They saw a scripture being fulfilled in Moses. அவர்களுக்காக மோசே பார்த்தபோது ஏதோ ஒரு வேத வசனமானது அவனுக்குள்ளாக நிறைவேறுகிறது அவர் கண்டார்கள். And they say, அவர் சொன்னார்கள், he was a proper child. அவன் சரியான ஒரு பிள்ளையா இருக்கிறான். And I believe, ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், I am talking to a proper church. நான் சரியான ஒரு சபையை பேசுகிறேன். Where the end time scriptures are being fulfilled. God is not going to hide things from you. What you need to overcome this world, He will give it to you. Because it's the Father's joy to give you the lens. So God is going to hide things from you. Amen. Now I've read all the scriptures and time is just coming. We should stop. So I'm going to give you a few quotations. நான் சில அதிகமாக மேற்கொள்ளுங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாளை இடத்துல தேவன் நம்மளுக்கு என்ன பேசுகிறார். அந்த தூதனுடைய சத்தத்துக்கு செவி கொடு என்ற செய்தியிலே அதுதானே 50வது வருஷத்துல 7 மாதத்திலே 13 தேதியில பிரசங்கப்படுவான செய்தி. Which means it was scripted on the 13th of July 1950. வினோதமான ஒரு பிறப்பிலே அதிகமாக அங்கே அந்த இடத்துல பிறந்தான். The whole of the children of Israel were languishing, were being beaten, were heavy laden. They were crying under the master's hand. பாதி பாபில் என்றால் அந்த இஸ்ரவேலர்கள் அந்த நாட்களிலே மிகவும் அடிபட்டும் அவிதமாக அடிகளை வாங்கி கொண்டும் அந்த மிகவும் வேதனையான ஒரு நேரத்தில் இருந்தார்கள். அவர் எஜமான்களின் கைகளிலே. And no one knew how to get out of that bondage. அந்த அடிமை தனத்திலிருந்து எவிதமாக வெளியே வர வேண்டும் என்று யாருமே அறியாத இருந்தார்கள். Because this was hid from everyone. என்றால் இந்த காரியமானது எல்லோருக்கும் மறைக்கப்பட்டதாக இருந்தது. Now it's being revealed in the life of Moses. இப்பொழுது இந்த காரியமானது மோசேயின் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படுகிறது. So the prophet says Moses was born an odd peculiar baby. ஆகவே மோசே ஒரு வினோதமான ஒரு ஒருவனாக இருந்தான். ஒரு வினோதமான பிறப்பில் அவன் பிறந்தான். It was just time for the prophetic will of God. அதனாலே தேவனுடைய அவிதமாக தீர்க்கதரிசனத்தின் அந்த அந்த சித்தமாய் இருந்தது. To cause them it to move their will, like in that one, the car. It was God causing them to move up and to have something to come to pass that he had promised Abraham to take his people out, and he did. அவிதமாக தேவன் ஆபிரகாமுக்கு எதை வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த காரியமானது நிறைவேறும்படியாக அந்த சக்கரமானது இப்பொழுது சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது மோசேயின் வாழ்க்கையிலே. The prophet says God always moves just in time. பாருங்க, திருக்கு சரியாக சொல்லுகிறார், தேவன் எப்பொழுதுமே சரியான நேரத்தில் காரியம் செய்கிறவராக இருக்கிறார். You believe that? விசுவாசிக்கிறீங்களா? So sometimes you go to the hospital. சில நேரங்கள் நீங்க மருத்துவமனைக்கு போவீங்க. Oh, you have a situation which is so difficult. அந்த நேரமானது கடினமா இருக்கும்.
and you don't know what to do, enna pannadhu theriyama irukum. I want to tell you, ana ona solla irukken, when you feel you are lonely, you are left alone, நீங்க தன்னந்தனியாக விடப்பட்டு இருக்கீங்க என்று நினைப்பீர்கள். அந்த நேரத்தில் தான் தேவன் ஒரு வாழ்க்கையில அசைகிறவராயிருக்கிறார். சரியாக நேரத்தில், சரியான நேரத்திலே காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார், அசைகிறவராயிருக்கிறார். ஆமென். பாவி சொன்னார், if we go to mountains, singers, singing. அதிகமா பாடகர்கள், பாடகர்கள் சொல்கிறார்கள், you go to any mountains, நீ எந்த மலைக்கு போனாலும், you can't climb, நீ உங்களால் மேலே ஏற மேலே போக முடியாது. If you go to rivers, நீ அதிகமாக ஆறுகளுக்கு போக வேண்டாம், you can't cross, உங்களால் கடந்து போக முடியாது. Just remember, ஆனால் இதை மாத்திரம் நேரம் கொண்டு, God specializes, தேவன் எல்லா காரியத்திலும் மிகவும் சேர்த்து தேர்ச்சிப்பட்டவர்களாக இருக்கிறார். Things seem impossible, எது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த காரியங்கள் செய்வதற்கு தேவன் தேர்ச்சிப்பட்டவர்களாக இருக்கிறார். எது நடக்கப்பட முடியாதோ அதை செய்ய நிபுணராக இருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த கடைசியான நாட்களில் இருக்கிறோம். Just how close to the end, I do not know. இப்போது நாம் எப்போ எவ்வளவு முடிவில் இருக்கோம் எனக்கு தெரியல. No one knows. யாருக்கும் தெரியாது. Not even the angels. தூதர்களுக்கும் தெரியாது. Oh, the Son of God. தேவகுமாரனுக்கும் தெரியாது. The Father only. ஆனா பிதா ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். ஆனா நான் இப்பொழுது கடைசியான காலத்தில் இருக்கிறோம். He promised that these signs and wonders would be done in the last day. மற்றும் இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் இந்த கடைசியான நாட்களிலே நடைபெறும் என்பதை குறித்து அவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்கிறார். So if God raised up a man by the name of Moses, ஆகவே தேவன் மோசே என்ற நபரை எழுப்பினார் என்றால், get him born into this world for that specific purpose. சரியாக அந்த ஒரு நோக்கத்துக்காக அவன் இந்த உலகத்திலே பிரதமனாக இருப்பான் என்றால், to deliver the people that were in bondage, அவருடைய ஒரு பதப்படுத்தப்பட்ட நிலையிலே அந்த விடுதலை அல்லவா அந்த தூதரையான காரியத்தை செய்தார். Amen. He was a pillar of fire at night and a cloud by day. ஆகவே இரவிலே அது அக்கினி சமமாகவும் பகலிலே மேக சமமாகவும் இருந்தது. And when you see the picture that we are going to show you shortly, if we haven't, he was going to show them a picture. So he says, if you see that picture, இப்பொழுது நீங்கள் மாத்திரம் அந்த படத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் ஒரு படத்தை காட்ட போகிறார், நீங்கள் மாத்திரம் அந்த படத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், I believe you will feel that it's the same pillar of fire that's leading the children today. இப்பொழுது நான் மாத்திரம் அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுவேன் என்றால், அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நீங்கள் எந்த நாட்களில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். So don't feel underprivileged today. Don't think I wish I could be in days of Moses. ஆகவே நீங்கள் ஒருபோதும் நான் மோசே நாட்களில் இருந்தால் நலமா இருக்கும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். The prophet is saying the same pillar of fire. என்ன தீர்க்க சொல்கிறார், அதே அக்கினி ஸ்தம்பம் தான். In the days of Moses. மோசே நாட்களில் இருந்தால் அதே அக்கினி ஸ்தம்பம். The same pillar of fire. அதே அக்கினி ஸ்தம்பம் தான். In you today. இன்றைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Today is what? 14th of October. சரியாக அந்த அடையாக்கினி சமம் தான். இன்று 14th தேதி அக்டோபர் மாதத்திலே
1977. சரியாக 1977 அதே அக்னிசமமானது மாறுவதில்லை. அவர் வேறு ஒரு நபரை எடுத்து அதை செய்வதில்லை. அவரே வருகிறார். He doesn't delegate when it comes to church protection. அவர் சபை பாதுகாப்பு வரும்போது அவர் வேறு ஒரு இடத்துல கொடுப்பதில்லை. He protects his own church. அவர் அவருடைய சபையை அவரே பாதுகாக்கிறார். Amen. Amen. So and he calls that pillar of fire the angel of God. That pillar of fire, Brother Brenham says, is the angel of God. அந்த அக்கினி சமமானது திருப்பி சொல்கிறார், அது வேறு யாரும் இல்லை, அது தேவ தூதனே என்று சொல்கிறார். And he says, which we know the angel that led Moses was the angel of the covenant. ஆக நாம் இதை அறிந்திருக்கிறோம், மோசே வழியனான அந்த தூதன் அது உடன்படிக்கையின் தூதனாக இருக்கிறார். This is wonderful. இது நிச்சயமாக அருமையானது. Let me stop a bit here. நான் கொஞ்சம் நிறுத்துறேன் இங்க. When God sends you a blessing, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுப்பும்போது it holds all it takes to make you a success. உங்களை ஒரு பேச்சுள்ளவர்களாக அல்லது வெற்றியுள்ளவர்களாக மாற்றும்படிக்கு அந்த அந்த அதுக்குள்ளாக எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. You know what a covenant is? உங்களுக்கு உடன்படிக்கை என்றால் என்ன தெரியும்ல? It's a responsibility. அது அவிதமாக ஒரு ஒரு பொறுப்பை கோருவதாக இருக்கிறது. If you get into marriage, நீங்க அவிதமாக திருமணத்தில் போகிறீர்கள், made you take vows here, isn't it? உங்களை திருமணத்தில் அவிதமாக ஏற்பர் get into a marriage covenant. அவிதமாக திருமணத்திலே நீங்கள் அவிதமாக So when God sends an angel, ஆகவே நீங்க திருமணத்துக்கு திருமணத்தை பார்ப்பீங்க என்றால் உங்கள் திருமணத்தை angel is under oath. When God sends an angel to lead his church, is under an obligation to ensure that everything comes. ஆகவே தேவன் அவிதமாக ஒரு தூதனை அனுப்பார் என்றால் நிச்சயமாக அந்த உடன்படிக்கையை தேவனா கொடுக்கிறார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கையானது ஒரு பொறுப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. உங்கள் திருமணத்திலே கூட அவிதமாக எங்களை ஒரு அறிந்திருக்கிறோம். was the son of God. அவர் தேவனிடத்திலிருந்து வெளிய வந்த அந்த லோகாஸ் அது யாரும் இல்லை, அது தேவகுமாரனே. Amen. Jesus was that represented in all those what we've said. அவர் நாம் எல்லாம் இதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் இயேசு அதனுடைய பிரதிநிதியா இருக்கிறார். That's why when he came on earth, அவர் தான் அவர் பூமியில் வந்தபோது and it was tough. அது மிகவும் கடினமாக இருந்தது. He said I wish if this cup could go. அவர் இதுமாக சொன்னார், இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் மாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் என்று சொன்னார். அவர் கடினமாக இருந்தது. Not my view. ஆனால் என்னோட சித்தம் அல்ல. For this very course. ஆனால் இந்த காரணத்துக்காக. He tried to be gay. He said for this course because it was really heavy. He said I wish if this cup could pass. I said not my will father. But thine will be done. அது மிகவும் கடினமாக இருந்ததனாலே அவர் இதுமாக சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் என்று சொன்னார். ஆனால் உங்களுடைய சித்தம் எதுவோ கொடுமத்திலிருந்து because when you took your vows enda neenga andha vaakku undi irukkumbodhu in healthy in sickness sugunathilum in poverty avidumaga vyadhiyil irukkum till God part us away endha oru kaariyathilum avidumaga devan namai pirikkumbodhu you see somebody parting away before
God takes them away from this world, it means they are not responsible. அமிதமாக அவர்கள் எதை வாக்குறுதும் ஆக்கத்தமாக வாக்குறுதிகள் எடுத்தார்களா திருமணத்திலே அதிலிருந்து அவர்கள் விலகி போவார்கள் என்றால் நிச்சயமாக தேவன் அவருடைய பொறுப்பிலிருந்து அவர்கள் விலகுவராயிருக்கிறார். Amen. Amen. So he said, God delivered the children of Israel when they were in bondage and couldn't help themselves. ஆகவே அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் தேவன் அவர்களுக்காக ஒரு விடுதலை காரணம் அனுப்பினார். Today God's people are not in bondage. இன்றைக்கு மக்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அந்த விதமான அடிமைத்தனத்தில் இல்லை. Naturally like the way in Egypt. இயற்கை பிரகாரமாக அவர்கள் எப்படி அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அவிதமாக இல்லை. ஆனால் ஆவிக்குரியதான அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். For they are delivered by the power of the Holy Spirit. ஆனால் அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமையினால் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். No man has to stay in bondage of sin any longer. இனி ஒருபோதும் எந்த ஒரு மனிதனும் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because the Holy Spirit brings him from the bondage of sin. ஏனென்றால் பரிசுத்தாவையானவர் அந்த பாவ பிடியிலிருந்து மக்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். How does he do that? எப்படி அதை செய்கிறார்? By the preaching of the gospel. வார்த்தை பிரசங்கிப்பதன் மூலமாக செய்கிறார். Amen. But the people, ஆனால் மக்கள், his children, அவருடைய பிள்ளைகள், are sick. அவர்கள் வியாதியாக நோய்களை கொண்டவர்களாய் மருத்துவர்களால் கூட எந்த ஒரு தீர்வு கொடுக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள் மக்கள். And it's multiplying. அது இன்னும் அவருடைய வாழ்க்கை அதிகமாக கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகமாகிறது. இன்னும் அதிகமாகிறது. ஒவ்வொரு நேரம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. Is heaping greater and greater. அவர் வாழ்க்கையிலே வியாதியானது இன்னும் அதிகமாக 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 மருத்துவர்களால் கூட எந்த ஒரு தீர்வு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். Quotation he says, இன்னொரு மேற்கொள்ள சொல்கிறார், despite advancement in the medical arena. எவ்வளவுதான் இந்த மருத்துவ காரியங்கள் எவ்வளவுதான் தேர்ச்சி பெற்றதாய் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் மிகவும் அதிகமானதாய் இருந்தாலும் கூட இன்னும் அதிகமான மக்கள் மருத்துவ கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தெய்வீக சுகமடைதல் ஆனது தெய்வீக சுகமடைதல் ஆனது கடைசி நாட்களில் மிகவும் விளையாடப்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் எல்லா காரியங்களும் விழுந்து போகும் இருக்கும். மறுபடியாக மருத்துவர்களாலும் எந்த ஒரு நோய்க்கும் அமிதமாக சுகத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு மருத்துவ மருந்து கொடுக்கக்கூடாத அளவுக்கு அளவிலே மக்கள் அமிதமாக அழுது கொண்டும் மிக உத்தமமாக இருக்கிறார்கள். I just guess there's hundreds in here tonight that's prayed that prayer. நிச்சயமாக இங்க இருக்க நூற்றுக்கணக்கான மக்கள் அன்று ஜெபிக்கப்பட்ட அந்த ஜெபத்தை ஜெபித்தார்கள் என்று நினைக்கிறேன். Oh God help me. ஓ தேவனே எனக்கு உதவி செய்யும். மக்கள் அந்த நேரத்தில் அந்த எகிப்து தேசத்தில் அவர்கள் அழுத போது God sent them down a deliverer and vindicated this deliverer by signs and wonders. தேவனாமே ஒரு சரியான அந்த நேரத்திலே அவர் அழுது கொண்டிருந்த அந்த நேரத்திலே தேவன் அவருக்கு விடுதலை காரணத்தை கொடுத்து அங்கே அந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் அவர் நிரூபணப்படுத்தினார். Don't you think God could do that tonight? இன்றைக்கு தேவன் அதே காரியத்தை செய்வார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? Hallelujah. Hallelujah. Just the same. அதே காரியத்தை. Isn't he the same father tonight? இன்றைக்கும் அவர் அதே பிதாவாக இருக்கவில்லையா? If you are sick and can't get well, நீங்கள் வியாதியா இருந்து அதிலிருந்து சுகமாகவில்லை என்றால், the doctor can't help you, உங்கள் மருத்துவரை உதவி செய்யாமல் இருக்கக்கூடும். Don't you think your father is here for you? இன்றைக்கு தேவன் பிதாவாக உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? And can he send his gifts? அவர் அவருடைய வரத்தை உங்களுக்கு அனுப்ப மாட்டாரா? He did then. அவர் அன்றைக்கு செய்தார். And I believe he is just the same today. அதே போல தான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு அதிலிருந்து வழி வர முடியாத வழியை கொண்டவராக இருக்கிறார். You believe that? விசுவாசிக்கிறீங்களா? அழிந்தான்
ஏனென்றால் நீங்கள் வார்த்தைகளாக என்ன விசுவாசத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதை பொறுத்ததாக இருக்கிறது. Going to have a
And those Sundays, brother is going to preach for us. And tomorrow evening, again, the brother at 4 o'clock is going to preach for us. Thank you, Mudu. As a Joshua, I'm going to be able to get a அருமையான கர்த்தாவே, நன்றி ராஜா. இதோ ஆண்டவர் தூர தேசத்துக்குள் தாசன கொண்டு வந்து கர்த்தாவே, இதோ எங்களுக்குரிய கர்த்த ஆகாரத்தை கர்த்த பகிர்ந்து கொடுத்த திரும்பிக்காய் நன்றி ஆண்டவரே. கடைசி நாட்கள் எளிய தீர்க்கதரிசி அனுபவத்தை வாங்க கொடுத்தாண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. தீர்க்கதரிசி உரை கொண்ட ஒவ்வொரு காரியங்களை கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே, அதுபடி ஜீவிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பாவுக்கு நன்றி 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 கர்த்தாவே. சமய ஸ்திரீகளுக்கு தாவடி கடந்து சென்று அவர் வெளிப்படுத்தின பொழுது கர்த்தாவே, அந்த கர்த்தாவை வெளிப்படப்பட்ட செய்தி கர்த்தாவே, கண்ட மெஸ்ஸியாவை கர்த்தாவே, ஊருக்குள்ள கூட எப்படியாவது ஓடிட்டு சொன்னாலும் கர்த்தாவே, அதே போல நாங்கள் நாட்கள் சும்மா இல்லாத முடிக்கு கர்த்தாவே, நாங்கள் அறிந்ததை நாம் பெற்றத கர்த்தாவே, மக்களுக்கு சொல்ல முடியாது கிருபச்சேர்மா ஜெயிக்க கர்த்தாவே. கிரீட் பண்ணது சரியாக 807 ஆகுது. சீக்கிரமாக நீங்கள் வீடுகளுக்கு போகலாம். திரும்ப